எக்ஸாம் நடக்கும்போது ஒரு பேப்பர் சரியாக எழுத முடியாமல் அடுத்த பேப்பருக்கு சரியாக படிக்க முடியவில்லை, இதை எப்படி சரி செய்வது? இப்போ நமக்கு வந்து நிறைய எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாமினேஷனில் க்வெஸ்சன் பேப்பர் ரொம்ப டஃப் ஆயிடுது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் அது சரியாக அட்டன் பண்ண முடியலை. அப்போ நமக்கு மனசு ஒரு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். அப்போ அடுத்தாப்புல படிக்கிறதுக்கு ஒரு சோர்வு ஏற்படும், என்னடா படித்ததெல்லாம் வரல, படித்து என்ன தான் காண போகிறோம், நம்ம மாதிரி ஒரு சோர்வு நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இயற்கை தான். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுனா நம்ம மனசு வந்து ஓகே ஆகும்? இப்போ இதில் தான் வந்து நம்ம ஆரம்பத்தில் கூட நான் வர்றதுனால ஐயா கூட இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு சொல்லி ஐயா கொஞ்சம் பேசியிருந்தாங்க. இப்போ அதே தான், அதே கான்செப்ட் தான் இதில் நம்ம தெரிஞ்சிட வேண்டியது இருக்கு. அதாவது தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறது வந்து ஒரு ஜெனரலாக உள்ளது. இப்போ இது வந்து இப்போ உங்கள் லெவலில் வந்து இது ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பெரியவங்களுக்கு நிறைய பெரியவங்களை பொறுத்த அளவில் இந்த ஒரே ஒரு கான்செப்டில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. பார்த்தோன்னா ஒரு சின்ன விஷயம்தான், தாட்னா என்ன, திங்கிங்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நிறைய பேர் அப்படி சால்வ் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை சிக்கினவங்களுக்கும் தாட்னா என்ன, திங்கிங்னான்னு சொல்லி வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து அவங்களோட பிரச்சனையிலேருந்து விடுபட்டு அவங்க நார்மல் ஆகிடுறாங்க. இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன? இப்போ உதாரணமாக நாம் வந்து பரீட்சையில் இப்போ ஒரு பேப்பர்னா எழுதிட்டு ஒரு பேப்பரை விட்டுட்டோம், ஒரு பேப்பரில் பிரச்சனை ஆகி போச்சு. அப்போ அதை பற்றி தாட் நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம், நம்ம வந்து படிப்பில் கவனத்தை செலுத்துவோம், அந்த தத நினைக்கவே வேண்டாம்னு சொல்லி நினச்சாலும் அந்த தாட்டு மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் சொன்னாலும் அது கேட்குற மாதிரி தெரில, அது அதுவாக வருது. நீங்கள் படித்தாலும் உங்களை அதை கூட்டி இழுத்துட்டு போகுது, இந்த இதை விட்டுட்டோமே, அதை விட்டுட்டோமே, இதை போட்டு இதில் மார்க் குறைஞ்சி போச்சுன்னா மற்றது எல்லாமே குறைஞ்சிருமே, மற்றதை படித்து பரீட்சை எழுதியும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அது என்ன திருப்பி திருப்பி அது என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்படி நம்மளை மீறி தானாக அதுவாக ஏற்படுறதுக்கு பேர் தான் தாட்டு. ஒரு சிந்தனை வந்து உங்களை அறியாமல் அதுவாக ஏற்படுறதுக்கு பேர் தாட்டுன்னு சொல்கிறது. அப்போ திங்கிங்னா என்ன? நீங்கள் அந்த வந்த தாட்டு மேலே ஏறி நீங்களாக சவாரி பண்ணிட்டீங்கன்னா திங்கிங்காக மாறிடும். இப்போ நம்ம வந்து அந்த தாட்டு வருது, வந்த உடனே நீங்கள் மேலே ஏறி உட்காந்துட்டு படிப்பெல்லாம் போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஆமாம் நம்ம இதை எழுதி பிரயோஜனம் இல்லையே, இதில் எப்படி போயிட்டுதுன்னு சொல்லி நீங்களாக உட்காந்து திங்க் பண்ணீங்கன்னு சொன்னால், அந்த தாட்டு மேலே ஏறி நீங்கள் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது திங்கிங்காக மாறிடும். இப்போ தாட்டு வந்து எந்த தாட்டாக இருந்தாலும் வந்துட்டு போயிடும், திங்கிங்காக மாறிட்டுன்னு சொல்லி சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் பலம். ஏன்னா நீ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே வந்துடுது, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிறனால திங்கிங் வந்து சீக்கிரம் உங்களை விட்டு போகாது, தாட்டு போயிடும் திங்கிங் போகாது. இப்போ திங்கிங் என்ன ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னால் சுழலாக மாறிடும். இப்போ திங்கிங்காக மாற்றாமல் நீங்கள் என்ன பண்ணணுன்னு சொன்னால், ஏன்னா எல்லா திங்கிங்குமே கூட வரும்போது நமக்கு ஏற்படும் பொழுது நாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது திங்கிங்காக மாறிடுது, பிறகு அது வந்து தாட்டாக மாறுது, பழைய எப்படி நம்ம திங்கிங்காக மாற்றுறோம் அப்படி தான் நம்ம மாறிக்கிட்டே இருக்கு. அதனால் எந்த திங்கிங் வந்தாலும் கூட நீங்கள் திங்கிங்காகவே மாற்றினாலுமே கூட அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து தாட்டாகவே எடுத்துக்கிட்டு நீங்களாக அதை நீங்கள் டெவலப் பண்ணாமல் விட்டுட்டா போகும். அதுவாக எத்தனை இடம்னாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க, நீங்களாக அதை முயற்சி பண்ணாது, உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வேண்டாம். ஆமாம் இதனால இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ சொல்லி நீங்களாக நினைக்க வேண்டாம், நீங்களாக நினைக்கிற திங்கிங்கை விட்டுருங்க, அதுவாக வர்ற தாட்டு வந்துட்டு போட்டோம்.
இதில் விட்டுட்டோமா விட்டுட்டோமேனு சொல்லி சொன்னால் சொல்லிட்டு போட்டுன்னு சொல்லி சொன்னால் அதுவாக வர்ற தாட்டுக்கு பவர் இல்லாமல் இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களை வந்து டாமினேட் பண்ணாது, அப்போ அது வந்து வேறு தேவையில்லாத எனர்ஜியை கொடுக்காது. அப்போ நீங்கள் வந்து அடுத்த பரிசை ஒழுங்காக நீங்கள் எழுதிடலாம்.